தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளதற்கு மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தமிழ்நாடு கிளை சார்பில் 25வது மாநில மாநாடு திருச்சியில் செவ்வாயன்று நடந்தது. இந்த மாநாட்டை மத்திய கப்பல்துறை அமைச்சர் ஜி கே வாசன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், கடந்த 2004 முதல் 2010 ஆண்டு வரையில் 2 கோடி வேலைவாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி தந்துள்ளதாகவும், வேலையற்றோர் சதவீதம் 8.3%லிருந்து 6.6% தற்போது குறைந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில்லை என்று முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளதற்கு பதிலளித்த வாசன், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலத்தின் தேவைக்கு ஏற்றார்போல் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும், தமிழகத்தை புறக்கணிக்கும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார். முக்கிய முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரையிலே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நிதியை ஒதுக்கீடு செய்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலை. இலங்கையில் சிங்களர்கள் பெறும் அதே உரிமையை அங்கு வாழும் தமிழர்களும் பெற வேண்டும் என்பதில் காங்கிரசிற்கு மாற்றுக் கருத்து இல்லை என்றும் ஜி கே வாசன் கூறினார்.